அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். நாலு மாதம்தாங்க இருக்குது, நாலே மாதம்தான் இருக்குது, ஒன்லி ஃபோர் மந்த்ஸ். ஸ்டாலின் ஆகிய நான் எங்கள் ஆட்சி வந்தவுடன் மக்களுடைய குறைகள்லாம் நூறு நாளில் நிறைவேற்றப்படும், தீர்க்கப்படும். இது வந்து பதவி பிரமாணமாக வந்து நம்ம ஸ்டாலின் அண்ணன் சொல்கிறாரு. எனக்கு உண்மையுமே மனசுக்கு வேதனையாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. இந்த ஐபேக் டீம் வந்து கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களே, அந்த நல்ல ஸ்கிரிப்டாக கொடுக்கலாம் இல்லையா? இவர் ஏன் இந்தளவு வந்து கேவலப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. இவர் வந்து சொல்கிறாரு, கடந்த 10 வருஷமாக இந்த அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை சீரழிச்சிச்சு, ஊழல் செய்து எக்கச்சக்க ஊழல், லா நாடு சரியில்லை, வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறார். நான் உங்களை கேட்குறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சரியாக பண்ணியிருந்தா மக்கள் இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்களே, ஏன் நீங்கள் அதை பண்ணலை? அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க 10 வருஷம் வந்து எடப்பாடி வந்து ஆட்சி பண்ணலைன்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணதால் மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் 2வது முறை. அவங்க உயிர் இழந்ததுக்கு அப்புறம் வந்து எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து 4 வருஷம் வந்து சிறப்பாக வந்து அந்த ஆட்சியை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறாரு, மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த 15 நாளில் போயிடும், அடுத்த 15 நாளில் போயிடும், அடுத்த மாதம் போயிடும், சிட்டுக்க போகிறதுக்குள்ள இந்த ஆட்சி இருக்காது, இன்னைக்கு சசிகலா வந்தால் இது வந்து கட்சி வந்து பிளவுபடும், எவ்வளோ அறிக்கைகள் நீங்கள் கொடுத்து கொடுத்து ஓய்ஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்போம், அதில் வந்து உங்களுடைய குறைகள்லாம் வந்து நீங்கள் எழுதலாம், எழுதிட்டு அதை நானே என் கையால் வாங்கி உங்கள் முன்னாடி பெட்டியில் வச்சு நான் சீல் வச்சு பூட்டிடுவேன், ஆட்சி வந்தோடனே 100 நாளைக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்துருவேன் அப்படின்னு வந்து உறுதிமொழியாக இருக்கிறீங்க. இதற்கு நானே பொறுப்புன்னு வேறு சொல்கிறீங்க, ரொம்ப நன்றிண்ணே. அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க உங்களுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து வேலை செய்யலை, நீங்கள் உண்மையாலுமே உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எம்எல்ஏங்களாம் வேலை செஞ்சாங்கன்னா என்னென்ன நன்மைகள் வந்து அந்த அந்த தொகுதி மக்களுக்கு செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையாக கொடுங்கண்ணே. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்தந்த தொகுதி மக்கள் வந்து பிரச்சனைனா ஒரு கவுன்சிலர் பார்த்துருப்பாங்க, ஒரு எம்எல்ஏவை பார்த்துருப்பாங்க, நிச்சயமாக உங்களுடைய எம்எல்ஏங்க கையில் எல்லாருக்கையிலையும் வந்து இது வந்து அந்த அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னாச்சு, அப்போ உங்ககிட்ட வந்து சேரலையா, இல்லை அவங்க அதை வாங்கி குப்பைத்தொட்டியில் போட்டாங்களா? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க உத்தரவாதம் எடுக்கிறீங்க, இதை நானே பொறுப்புன்னு சொல்லி அதனால் வந்து இதை நான் கேட்குறேன். பத்திரிகையாளர் கேட்குறாங்க, சரி 100 நாளில் நீங்கள் என்னென்ன பிரச்சனையை வந்து இது பண்ணீங்கன்னா, வந்து மக்களோட ஏதோ சாக்கடை வெளியில் போனால் இபி பிரச்சனை, பட்டா பிரச்சனை, ஓய்வூதிய பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. நான் வந்து கேட்குறேன், உங்கள் தொகுதியில் உங்கள் மக்கள் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? 100% வந்து அவங்களுடைய நீங்கள் தீர்த்து வச்சிட்டிங்களான்னு வந்து நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணுண்ணே. மக்கள் சிந்திக்கணும். திமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து 10%ல வந்து 3% வந்து மக்களுடைய குறைகளை தீர்த்தாங்க. இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து 10%ல 7% வந்து பிரச்சனையை தீர்க்குறாங்க. இதை யார் வந்து இந்த மக்கள் பிரச்சனையில் வந்து அதிக ஈடுபாடோட வந்து மக்களுக்கு வந்து சேவை பண்ணுறாங்க, அவங்க கடமையை செய்கிறது வந்து நீங்கள் செஞ்சீங்க. அதற்குன்னு வந்து அதிமுகவுடைய ஆள் கிடையாது. இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் வரும்போது வந்து எப்படி தாவி குதிச்சு இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து மக்களுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் தெரியுதா? இன்றைக்கி நீங்கள் வந்து தொகுதி தொகுதியாக போயிட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட மனுக்கள் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் பரிசீலனை பண்ணுவீங்களா? இந்த 10 வருஷத்தில் எந்தளவு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி தெரியுமாண்ணே. ஆனால் நீங்கள் என்றைக்கு வந்து சொல்லியிருக்கிறீங்க, நீங்களும் உங்கள் எதிர்கட்சிங்கள்லாம் குறதண்ணே சொல்லியிருந்திருக்கீங்க, ஆடு வந்து தலையாட்டுச்சுன்னா பின்னாடிங்கிற ஆடெல்லாம் வாலாட்டுது, அது என்னன்னு கூட தெரியாது. உடனே வந்து இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை அப்படியே லைனாக வந்து சொல்கிறதுக்கு காரணம், இது வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தால் நல்லதை வந்து வரவேற்பு கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வர எல்லாத்தையும் வந்து
தமிழ்நாடே 10 வருஷமா வந்து சீரழிஞ்சிருக்குதுன்னு சொல்றது மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்க்க போனா எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சு. இன்னைக்கு இசேவை உடனுக்குடன் வந்து என்னென்ன பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்க முடியுமோ தீர்த்து வைக்கிறாங்க. சில பிரச்சனைகளை வந்து என்னன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகதான் செய்யும். இதை மக்கள் நன்கு அறிவார்கள். நீங்க வந்து திசை திருப்பி நீங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி தயவு செய்து பொய் பிரச்சாரம் பண்ணாதீங்கல்ல. இதை அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சொல்லிடுறேன். மக்கள் மறுபடியும் சொல்கிறேன், சிந்திங்க, செயல்படுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேர்தல் நேரத்தில் கூட்டத்தை பார்த்து ஏமாற வேண்டாம். இன்றைக்கி சோசியல் மீடியாவும் இருக்கட்டும் அனைத்து துறையிலையும் வந்து திமுக பலமான ஒரு கட்சி. இன்றைக்கி வந்து அவங்க வந்து எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கி அவங்களுக்கு சாதகமாக போடுவாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி மீடியாவே எடுத்தோன்னா எத்தனை மீடியாக்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு வந்து மக்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் பார்க்குறது சன் டிவியாக இருக்கலாம், நான் என்ன சொல்கிறேன் எல்லா நியூஸ் சேனலும் பாருங்கள், சிந்திங்க, ஆராயுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேல்யூபுளான ஒரு அந்த ஓட்டை சரியான நபருக்கு உங்கள் ஓட்டை வந்து போடுங்க. ஓகேங்களா? நீங்கள் சிந்திப்பீங்க, செயல்படுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜெய் ஹிந்த்.